வெஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க நெத்திலி கருவாடு, கருவாடு தொக்கு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ முதல்ல வந்து கருவாட்டை நம்ம சுத்தம் பண்ணிடலாம். தேவையில்லாத பகுதிகள்னு இருக்கு இல்லையா, இதில் இந்த தலைப்பகுதிகள், இந்த உள்ளே இருக்கிற சில பகுதிகள் கருப்பாக இருக்கும், அதையெல்லாம் நீக்கி எடுத்துருவோம். நீக்கி எடுத்துட்டு நல்லா சுடுதண்ணியில் போட்டு அலம்பி எடுத்துக்கலாம். தேவையில்லாத பகுதியை நீக்கியாச்சு. இப்போ இதை நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற அந்த தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு குழம்பு வந்து நல்ல சுவையை கொடுக்கும். நம்ம அப்படியே நம்ம செய்யும்போது கொஞ்சம் கசப்படிக்கும், இந்த சிறு கசுறுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கசப்பு தன்மை வந்துடும். அதனால் நம்ம வந்து நல்லா ஊற வச்சுட்டு இந்த வயிறு பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல கருப்பு கலரில் இருக்கும், அதையெல்லாம் நம்ம நீக்கிட்டோம்னாக்கா நமக்கு அந்த கசப்பு வராது. சுத்தம் செய்யப்பட்ட நெத்திலி கருவாடு, இதுக்கு தேவையான புளி கரைசல், தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், நறுக்கிட பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாம் நார்மலாக நம்ம பயன்படுத்துறது தான். இது எப்படி நம்ம செய்ய போகிறோம் கருவாட்டு தொக்குன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பொடியாக நறுக்கின பூண்டு, நறுக்கின வெங்காயம், பச்சை கருவேப்பிலை கொஞ்சம், கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், கால் டீஸ்பூன் வெந்தயத்தூள், வறுத்து அரைச்ச வெந்தயத்தூள் கால் டீஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம், ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி, தக்காளி நல்லா வதங்கணும்னா கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட் பயன்படுத்துங்க. தக்காளி நல்லா வதங்குது. தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கட்டும். கூடவே இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி நமக்கு அப்போ தான் குழஞ்சி வெந்து கிடைக்கும். அதனால் தேவையான அளவுக்கு தக்காளி வேகிற அளவுக்கு மட்டுமே தண்ணி போதும். தக்காளி ஓரளவுக்கு நல்ல குழைய வெந்துருச்சுங்க. அலம்பி க்ளீன் பண்ணி அலம்பி எடுத்து வச்சிருக்கிற கருவாடு, அப்படியே ஆவியிலேயே வேகிற மாதிரி விட்டு வைக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் புளிக்கரைசல், கூடவே கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிடும். ஓகேவா, மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சிங்க. இப்போது தேவைக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள், நமக்கு காரம் என்னவா தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுருக்கேன். கூடவே வீட்டில் நம்ம பயன்படுத்துவோம்ல மிக்சிங் மிளகாத்தூள், கொழும்பு மிளகாத்தூள், அது ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பயன்படுத்திக்கணும். 1/2 ஸ்பூன் பயன்படுத்திட்டு இப்போ நமக்கு அந்த தண்ணி இறுக இறுக இந்த மசாலாவோட கலவை, அதாவது பச்சை வாசம் போயிட்டு நமக்கு அப்படி ஒரு சுவையை கொடுக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த புளி தண்ணின்னு சொல்லி ஊற்றினோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா நமக்கு இருக்கிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து கொதிக்க விடலாம். கொதிக்கட்டும், மிளகாத்தூளோட பச்சை வாசமும் போயிடும். கூடவே இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சால்ட்டையும் பயன்படுத்தி
நம்ம ஏற்கனவே தக்காளி வேக போட்டுட்டோம். அதனால் இப்போ இது வந்து டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ நல்ல தண்ணி சுண்டணும், தண்ணி நல்லா சுண்டி அப்படியே வந்து எண்ணெய் பிரிஞ்சு தலை தலை நிற்கணும். அந்த நேரத்தில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். அருமையான கருவாடு தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி அப்படியே தொக்கு பிரியுது பாருங்கள். அந்த எண்ணெய் மேலே ஆப்பில் அப்படியே பிரிஞ்சிருக்கு இல்லையா, இது அந்த எண்ணெய் பிரிஞ்சிட்டாக்க நமக்கு அருமையான ஒரு கருவாட்டு தொக்கு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். வெறுமனே கருவாடு மட்டும்தான் பயன்பட்டிருக்கு, கூட வேறு எதுவுமே இல்லை போதும். இப்போ நம்ம வந்து அருமையாக கொத்தமல்லி இலைகள் அப்படியே தூவிட்டு இறக்கிடலாங்க. அருமையான ஒரு கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். களி செஞ்சோம்னா அதுக்கு சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அருமையான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அருமையான ஒரு செம்ம டேஸ்டியான கருவாடு தொக்கு. ஓகே, நன்றி.